ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் தருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த விலாக் வந்து முருகர் கோயிலை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து தான் கிளம்புறோம். நம்ம அக்கா வீட்டில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ காரில் வந்து ஃபேமிலியோடு தான் நான் போயிட்டுருக்கேன். நான் போன அன்றைக்கி கிளைமேட் வந்து செம வெயில் போட்டு வாங்கிடுச்சு. ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் மலையை பார்க்கும் போது செம அழகாக இருக்குது. சுற்றி எந்த மலையுமே இல்லாமல் அந்த ஒரு மலை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. கோவில்கிட்ட நம்ம வந்தவுடனே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கோவில் யானை இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்பவுமே கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம யானையை பார்க்கறதே வந்து பெரிய விஷயமா தான் இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த யானையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களுமே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களுமே எங்கன்னா கோவில் யானையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். அப்புறம் இங்கே வந்து முடி காணிக்கை செலுத்தும் இடம் சொல்லிட்டு போர்டு போட்டிருந்துச்சு. அங்கே தான் நம்ம வந்து நம்ம தம்பியை கூட்டின்னு போயிட்டு இப்போ மொட்டை அடிக்க போகிறோம். இங்கே வந்து இது வந்து கோவில் நிர்வாகத்து மூலயமாவே நடக்குது, அதனால் வந்து ஃப்ரீ தான் மொட்டை அடிக்கிறதுக்கு. மேலே வந்து போர்ட்லேயே போட்டிருப்பாங்க இலவசம் சொல்லிட்டு, அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு சார்ஜுமே இல்லாமல் இங்கே வந்து மொட்டை அடிச்சிக்கலாம். மொட்டை அடித்து முடித்த பிறகுவே அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து குளியல் அறை இருக்கிறது. அங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரலாம். நம்ம தம்பி வந்து மொட்டை போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் காயிற வயலுக்கு வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம். அண்ணனும் நம்மளுக்காக கரும்பு ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிருந்து பார்க்குறதுக்கே வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடக்கிறதுக்கு. போகிற வழி ஃபுல்லாகவே கடைகள் வந்து நிறைய கடைகள், டாய்ஸ் கடைகள் தான் அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு வந்து நம்ம பொம்மை வாங்கி கொடுத்தே வந்து ஜாலியாக்கிடலாம். மலைக்கு கீழேவே வந்து கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு நிலையம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்மளோட செப்பல்ஸ் எல்லாம் வந்துட்டு சேஃபாக இங்கே வந்து போட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம். கீழே வந்து விநாயகர் கோவில் இருக்குது. எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் விநாயகர் கோவில். நம்ம வந்து இப்போ எப்போவுமே எந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் வந்து விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம். ஸோ அதனால் நம்மளும் வந்து விநாயகரை வணங்கியாச்சு. இந்த மலை ஏறத்துக்கு மொத்தம் நாலு வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா விஞ்ச், விஞ்ச்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரெயின் தான். ஸோ இங்கே இந்த மலைக்கு ஏறத்துக்கு வந்து செயின் மூலயமா ட்ரெயின் வந்து போயிட்டு போயிட்டு வரும் கீழேருந்து மேலே. ஸோ அது மூலயமாவும் நம்ம போய்க்கலாம். அப்புறம் ரோப் கார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது மூலயமாவும் நம்ம போய்க்கலாம். அதுக்கப்புறம் படிக்கட்டு வந்து 600க்கும் மேலே படிக்கட்டு இருக்குது, அந்த படிக்கட்டு மூலயமாவும் நம்ம போய்க்கலாம். இன்னொன்று வந்து யானை பாதைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. கோவிலுக்கு மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு வந்து யானையை வந்து கூட்டிகிட்டு போகிறது பாதை பேர் தான் வந்து யானை பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நடந்து தான் போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே நான் காட்டிகிட்டே மேலே நடந்து போகிறேன். நான் வந்து
நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரத்துலேயே வந்து முருகரோட வாகனம் வந்து மயில் இருந்தார். அவரையும் பார்த்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 படிக்கட்டு ஏறி முடித்த உடனே ரெண்டு வழியாக பிரியும், அதுதான் நான் சொன்ன பாதை. ஒன்று வந்து ஃபுல்லாகவே படிக்கட்டாக இருக்கும், அது வந்து 600 மேலே படிக்கட்டு ஏறி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஏனை பாதையில் வந்து நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அதுதான் வந்து 600 மேலே படிக்கட்டில் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஏனை பாதை. ஸோ ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டாக இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும் ரெண்டு படிக்கட்டு, ஃப்ளாட்டாக இருக்கும் ரெண்டு படிக்கட்டு. நம்ம வந்து இதில் தான் இப்போ நம்ம நடந்து போகிறோம். நான் பாருங்க உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து போறீங்கன்னா நீங்க வந்து இதுவே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மூச்சு வாங்காம நீங்க வந்து நிதானமா நார்மலா நடந்து போகலாம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து சேர்ஸ் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு, பெஞ்சு. நீங்கள் வந்து முடியலைன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஏறி போகலாம். இந்த பாதையில் வந்து வயசானவங்க கூட நிறைய பேர் வந்து நடந்து போகிறாங்க. அந்தளவுக்கு தான் இந்த பாதை இருக்குது. ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது இந்த பாதை நம்ம ஏறி மேலே போகிறதுக்கு, ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்குது. உங்களால் முடியலைன்னா நீங்கள் வந்து உட்காந்து பொறுமையாக நடந்து போகலாம். கொஞ்சம் படிக்கட்டு நம்ம ஏறி போனவுடனே மேலேருந்து வியூ வந்து செம அழகாக தெரியுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது நேச்சுரலாக. அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கும் போது மோர் வந்து நம்ம பக்தர்களுக்கு வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஏறும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு மோர் குடிச்சிட்டு நம்ம ஏறலாம். நானுமே போய் லைனில் நின்று போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நானுமே குடித்து பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இஞ்சி கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க மோரை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனவுடனே இன்னும் ஃபுல் வியூமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்க்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மலையுமே தெரியல, ஒரே ஒரு மலை மட்டும் தான் தெரியுது. அதுவுமே பார்க்குறதுக்கு நம்ம பழனி மலை மாதிரி அழகாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். நம்ம வந்து ஏன பாதையும் படிக்கட்டு பாதையும் ரெண்டும் வந்து ஒரே இடத்துல தான் வந்து சேரும், அதுதான் இந்த இடம். இந்த இடம் மட்டும் ரொம்ப நெட்டாக இருக்கும் மேலே ஏறுறதுக்கு, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஏறிக்குங்க. நிறைய பேர் வந்து மலை ஏறும் போது நிறைய வேண்டுதல் வச்சு மலை ஏறுறாங்க. இங்கே வந்து ஒருத்தர் முட்டி போட்டுகிட்டே வந்து மொத்த படிக்கட்டுமே ஏறி வராரு. ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். நான் வந்த நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷ நாளுமே கிடையாது, அதனால் எந்த கூட்டமும் இல்லாமல் சாமி என்னால் ஈஸியாக பார்த்துட்டு வர முடிஞ்சிச்சு. நீங்கள் விசேஷ நாளில் வந்தீங்கன்னா உங்களால் இந்த அளவுக்கு ஃப்ரீயாகலாம் சாமி பார்க்க முடியாது. நான் வந்து எந்த ஒரு விசேஷ நாளுமே இல்லை நான் வந்த அன்னைக்கு. நான் வந்த அன்னைக்கு ஒரு நார்மல் டே தான், அதனால் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேன்ல வெயில் வந்து வச்சு வாங்குச்சுன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நடக்கவே முடியல ஏன்னா தரை அந்தளவுக்கு சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கோணி பை மாதிரி ஒரு தார் பை போட்டிருந்தாங்க, அதில் ஏறி நின்னே கொஞ்சம் சூடு தணிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க நடந்து போகிறதுக்கு. இங்கே வந்து பெரிய போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பழனி பஞ்சாமிரதமும் இங்கே விற்கிறாங்க. 35 ஒரு பாட்டில், அப்புறம் இன்னொன்று ஒரு பாட்டில் 40, இந்த ரெண்டு பாட்டில் தான் விற்கிறாங்க. இங்கே வந்து ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேலோட இங்கே வந்து பெரிய வந்து லைட் செட்டிங்கோட ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழேருந்து மலை மேலே ஏறி வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல, அதுக்காக இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு மொத்தம் 4 வழி இருக்குது. ஒன்று ஃப்ரீ தரிசனம், அப்புறம் 10 டிக்கெட்டு, 25 டிக்கெட்டு, அப்புறம் 100 டிக்கெட்டு, மொத்தம் இந்த 4 வழி இருக்குது. நான் வந்து இப்போ 10 டிக்கெட் கொடுத்து தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு நான் போகும்போது. இதுவே நீங்கள் வந்து விசேஷ நாளில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி குடோன் போட்டு உங்களை உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் உங்களை அனுப்புவாங்க. நான் வந்து சாமி கிட்டே வந்துட்டேன், நான் போய் சாமி பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வந்து சாமி பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக சாமி பார்த்துட்டு வந்தேன், ஏன்னா எந்த ஒரு கூட்டமே இல்லை. சாமியும் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியே வந்தவுடனே கோவில் பிரசாதம் கொடுத்தாங்க. என்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் தான் கொடுத்தாங்க. பஞ்சாமிரதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நானும் எங்கள் அம்மாவும் நல்லா சாப்பிட்டோம். பஞ்சாமிரதம் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களை உட்கார வச்சு ஃபுல் விருந்தே வந்து போடுறதுக்கு அன்னதானமும் இருக்குது. ஆனால் அதில் போய் நம்ம லைனில் நின்றுனா நம்ம கண்டிப்பாக 3 மேலே வரைக்கும் நம்ம லைனில் தான் நின்றுன்னு இருக்கணும். அதனால் நான் வந்து அன்னதானத்துக்கு போகல. நாங்கள் ஏற்கனவே வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம், நாங்கள் அதுவே சாப்பிட்டுட்டோம். நீங்கள் கீழே பார்த்தீங்களா அந்த விஞ்ச் ட்ரெயின், அது வந்து இந்த பக்கம்தான் நீங்கள் வந்து மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். கீழேவே நின்றுடும், அதுக்குமே நீங்கள் வந்து ஒரு 20 படிக்கட்டு மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும் அதில் வந்தாலே.
மலைக்கு மேலேருந்து கீழே வியூ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல இயற்கையோடு நிறைய பேர் இங்கே வந்து வீடு வாங்கி கட்டியிருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சு வேண்டுதலை வந்து நிறைவேற்றியிருந்தாங்க. சாமியெல்லாம் பாடுத்து முடித்தோடனே நாங்கள் வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் இறங்கும் போதுமே வந்து யானை பாதையில் தான் நான் வந்து இறங்கினேன். நீங்கள் கோயிலுக்கு வரும்போது நார்மல் டேயில் வாங்க, செவ்வாய்க்கிழமையும் அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமையும் வராமல் மிச்ச டேஸில் வந்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக வந்து சாமியை பார்க்க முடியும். ஏன்னா இந்த கோவிலில் வந்து நீங்கள் சாமியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருக்கும். அதுவுமே விசேஷ நாளெல்லாம் வந்தால் நீங்கள் காலையில் 6 மணிக்கு வந்தால் உங்களால் ஈவினிங் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் உங்களால் சாமியே பார்க்க முடியும். நான் வந்து சாமி பார்த்து முடிச்சுட்டேன். நாங்கள் வந்து கார்லேயே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பிடிக்கலனாமே வந்து ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்லை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.